Hi, hello friends, welcome to Nando's Daily Walks. Actually, in the video, we will see the ration pacharisi butter muruku. Actually, the first time I try the ration pacharisi. But the result is that I expect it to be super. So, if you want to see this recipe, subscribe to our channel. Actually, now வந்து ரேஷன் பச்சஸ் வந்து ஆல்ரெடி ஒரு 5 kg வச்சிருக்கேன். ஏன்னா நான் வந்துட்டு புட்டு மாவு இந்த மாதிரி ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்றதுனா நான் பண்ணிக்கலாம் நான் வாங்கி வச்சிருந்தது. அதுல இருந்து நான் வந்து இன்னைக்கு 1 glass மட்டும் தான் எடுத்துர்க்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு 2 மணி நேரம் சோக் பண்ணனும். 2 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 2 முக்கால் ஆகுது. ஒரு 2 hours ஊறட்டும் நம்ம ஒரு 5 o'clock வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படினுட்டு. நான் வந்து இன்னைக்கு 1 glass தான் எடுத்துர்க்கேன். நான் first time இப்பதான் முறுக்கு ட்ரை பண்ற ரேஷன் அரிசில. சோ எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ங்கிறதுக்காக sample 1 glass மட்டும் எடுத்துர்க்கேன். இப்போ பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து 5:15 நினைக்கிறேன் டைம் இப்போ. இந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படினா ரைஸ் நம்ம வந்து நல்லாவே ஊறி இருக்கு. இப்போ நான் வந்து என்ன பண்றேன்னா என்னோட டைனிங் டேபிள்ல வந்து லைட்டா ஒரு ஷால் மாதிரி எடுத்துர்க்கேன். நீங்க வந்து வேஸ்ட் இருந்தாலும் சரி இல்ல வேற ஏதாவது கிளாத் இருந்தாலும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அரிசி இந்த மாதிரி தண்ணி நல்லா வடிச்சிட்டு வெறும் ரைஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி வந்து ஃபேன்ல வந்து நம்ம 1 hour வந்து இந்த காய வச்சிரலாம். நம்ம 1 glass தான எடுத்துர்க்கனால பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தான் வந்துச்சு நான் கொஞ்சம் பரவலா போட்டு விட்டுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கேப் இருக்க மாதிரி நல்லா வந்து எடுத்து விட்டுறங்க. ஏன்னா வந்து இது ஃபேன்ல வந்து ஒரு 1 hour நமக்கு நல்லா காயணும். நாம dry ஆனதா வந்து நம்ம பவுடர் அரைக்க முடியும் சோ அதுக்காக தான் இது இப்படி 1 hour இருக்கட்டும் இப்போ கிட்டத்தட்ட 1 hour ஆயிடுச்சு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லாவே காஞ்சிருச்சு இது கரெக்ட்டா அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும்னு அப்படிን பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா நீங்க ஹேண்ட் வச்சு பாத்தீங்கன்னா லைட்டா வந்து ஒட்டணும் அதுதான் ஏன்னா நமக்கு வந்து dry ஆவும் இருக்கணும் ப்ளஸ் அந்த ஈரப்பதம் வந்து கொஞ்சம் இருக்கணும் அப்பதான் வந்து நமக்கு மாவு கரெக்ட்டா வரும் இத இன்னும் உங்களுக்கு எடுத்து காட்டணும் அப்படினா இந்த மாதிரி நீங்க கிளாத்ல வந்து இப்படி எடுத்து விட்டீங்க அப்படினா ஒட்டாம வருது பாருங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் இந்த மாதிரி இதுதான் அதோட கான்சிஸ்டன்ட் ஒரு பதம்னு வெச்சுக்கோங்களே அந்த மாதிரி இத வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம நல்லா பவுடர் நைஸ் பண்ணி எடுத்துறலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது நம்ம நல்லா அடிச்சு எடுத்தாச்சு கிட்டத்தட்ட நல்லா பவுடர் நைஸ் பண்ணி எடுத்துட்டேன் பட் இருந்தாலும் வந்து அங்கங்க எனக்கு கொஞ்சம் ரஃப்பா இருக்க மாதிரி இருக்கு சோ நான் இன்னும் ரெண்டு பல்ஸ் மட்டும் ஓட்டி எடுத்துட்டு இத நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து சலிக்கிறதுக்கு வந்து நீங்க வீட்ல ஏதாவது நியூஸ் பேப்பர் இருந்துச்சுனா அது போட்டு அதுக்கு மேல ஒரு ப்ளேட் வெச்சுக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம அந்த அரிசி காய வச்சிருந்தோம் இல்லையா அந்த ஷாலை போட்டு நான் ஒரு ப்ளேட் வச்சிருக்கேன் அதே மாதிரி சல்லட வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு அதல மூணு ஹோல் கொடுத்திருப்பாங்க அதல லாஸ்ட் ஹோல் எது ரொம்ப சின்ன சின்னதா இருக்கோ குட்டியா இருக்கத நம்ம எடுத்துக்கோங்க எடுத்து நம்ம மாவு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம சலிச்சுக்கலாம் எப்பவுமே நீங்க இந்த மாதிரி வீட்ல நம்ம வந்து மாவு அரைச்சு பண்றோம் அப்படினா அந்த மாதிரி பச்சரிசி ஊற வச்சு நம்ம அரைச்சு செய்யற எந்த ஒரு ரெசிபியுமே வந்து இந்த மாதிரி நல்ல மாவு நல்ல சலிச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இதுல வந்துட்டு வேற எதுவுமே இருக்காது அந்த கட்டி கட்டியா இருக்கு இல்லீங்களா அதுலயே வந்து கொஞ்சம் நர நரன்னு இருக்கும் அதல எடுத்துட்டு கரெக்ட்டா ஃபில்டர் பண்ணி நமக்கு மாவு மட்டும் கிடைக்கும் சோ அவ்வளவுதான் இப்ப நான் எடுத்தாச்சு இதுல மீதி கொஞ்சம் பாத்தீங்கன்னா நரநரன்னு இருக்கு உங்களுக்கு ரொம்ப இந்த மாதிரி இருக்கு நம்ம நிறைய 2 3 கிளாஸ் போட்டுறோம் அப்படினா अगेन நம்ம மிக்ஸில போட்டு அடிச்சு ஃபில்டர் பண்ணலாம் பட் என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்கு இந்த கோலமாவுல அப்படியே கலந்து விட போறேன் இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப புட்டு மாவுக்குலாம் அந்த பாத்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு தடவை நம்ம வந்து வறுத்து வச்சிரணும் மாவை பட் வந்து முறுக்குக்கு அது தேவை இல்ல பட் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யறனால எனக்கு அப்படியே ராவா போட்டா எப்படி இருக்கும்னு தெரியல அதனால நான் வந்து ஒரே ஒரு தடவை வந்து கொஞ்சமா லைட்டா சூட் லைட்டா ஒரு மெதமான சூட்ல வந்து நம்ம வந்து வறுத்துக்கலாம் ஏனா முறுக்குக்கு மோஸ்டா யாரும் வறுக்க மாட்டாங்க பட் வந்து எனக்கு வந்து இது நான் ட்ரை பண்ணதே இல்ல ரேஷன் அரிசில சோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றனால பண்றேன் இல்ல நீங்க பண்ண வேண்டாம் அப்படினா கூட நீங்க ராவா அப்படியே விட்டுருங்க இது லைட்டா நம்ம இது பண்ணா போதும் சோ அவ்வளவுதான் நம்ம முறுக்குக்கு வந்து மாவு ரெடி பண்ணிட்டோம் அடுத்து நம்ம வந்து கொஞ்சமா உளுந்த வந்து நம்ம நல்லா சாட்டே பண்ணலாம் இப்போ அரிசி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு டம்ளர் எடுத்துர்க்கேன் உளுந்து வந்து நம்ம அப்ராக்ஸிமேட்டா கரெக்ட்டா வந்து ஒரு டம்ளருக்கு வந்து இவ்வளவுน எடுக்க முடியாது சோ இது பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எடுக்க முடியும் சோ அதனால வந்து நான் ஒரு மினி கப்ல வந்து ஒரு முக்கால் கப் வந்து நான் உளுந்து எடுத்து முழு உளுந்து எடுத்து நான் போட்டுர்க்கேன் இதனால நம்ம கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் நீங்க சிம்ல வச்சு நல்லா வறுங்க ஏனா அப்பதான் வந்து ஏனா உளுந்து வந்து ரொம்ப கருக கூடாது பட் ஆனா அந்த உளுந்துல இருக்க அந்த ஒயிட் போஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட்டா டார்க் ஷேட் கலர் மாறணும் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு நல்லாவே இதா ஆயிடுச்சு இங்க பாருங்க நான் காட்றேன் இல்லையா அந்த மாதிரி ஒயிட் ஷேடே தெரியாம ஃபுல்லா ஒரு மெரூனிஷா அப்படியே ஃபுல்லா வரணும் அந்த அளவுக்கு வந்துச்சுனா போதும் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்துட்டு நான் இன்னைக்கு உளுந்து கொஞ்சம் போட்டு பண்ண போறேன் பொட்டுக்கடலை எதுவுமே நான் ஆட் பண்ணல சோ நம்ம பட்டர் முறுக்குக்கு வந்து எப்பவுமே இந்த மாதிரி உளுந்து மாவு முறுக்குக்கான அரிசி மாவு மட்டும் போட்டா கூட போதும் சோ அவ்வளவுதான் இதே நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம நல்லா மாவு மாதிரி அடிச்சு இதே अगेन வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து எல்லா மாவுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பெரிய பிளேட் உங்க வீட்ல எது இருக்கோ அதை வெச்சிட்டு முறுக்கு மாவு நம்ம எவ்வளவு அரைச்சோமோ அதை அப்படியே போட்டுக்கலாம் எனக்கு ஒரு டம்ளருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கப்ல வந்து 1 1/2 கப் மாவு வந்திருக்கு அந்த மாவு எல்லாத்தையும் நான் அப்படியே போட்டுறேன் அரிசி மாவு
1¾ கப் அரிசி மாவுக்கு வந்து நம்ம அரைச்ச உளுந்த மாவுலேருந்து 2 ஸ்பூன் மட்டும் நான் எடுத்து போகிறேன். டேபிள் ஸ்பூனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்த மாவு போட்டிருக்கேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா 1¼ ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். என்கிட்ட வந்து இன்றைக்கி வீட்டில் எள்ளும் இல்லை ஓமமும் இல்லை. உங்கள் வீட்டில் எள்ளு ஓமம் எதா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வந்து எதாவது ஒன்று மட்டும் கொஞ்சமாக போடுங்க, நல்லா வாசமாக இருக்கும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து நம்ம பட்டர் இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்டரை உருக்கி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். பட்டர் இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா எண்ணெயை வந்து லைட்டாக சூடு பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இது வந்து எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து முறுக்கு வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். என்கிட்ட இன்றைக்கி பட்டர் இல்லை, நான் நெய் தான் இருந்துச்சு. ஸோ நெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலி இந்த முறுக்கில் வந்து எள்ளு போடமா எள்ளும் இல்லை ஓமம் திடீர் பிளான்ன்றனால நான் எள்ளு ஓமம் எதுவுமே ஆட் பண்ணல. நீங்கள் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுங்கள், நல்லா வாசமாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். நான் ஓமம் இல்லை எதுவும் ஆட் பண்ணாதனால தான் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். ஸோ பெருங்காயத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணுறதுனா பண்ணலாம், இல்லாட்டி விட்டுலாம். இந்த மாவை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப ஹார்டாக பிணைச்சிட்டிங்கன்னா முறுக்கும் ஹார்டாக வரும். ஸோ லைட்டாக இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். தேவைக்கு தகுந்த மாதிரி லைட்டாக தெளித்து தெளித்து நீங்கள் வந்து பிசைஞ்சிங்கன்னா கூட போதும். இப்போ எகெயின் கொஞ்சமாக நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்கே நம்ம நிறையா தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா வந்துட்டு என்ன எக்ஸ்ட்ரா மாவு கூட நம்மக்கிட்ட இல்லை ஆட் பண்ணுறதுக்கு. அதனால் வந்து நீங்கள் லைட்டாக அப்படி தெளித்து தெளித்து இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு தான் வரணும். பட் ஆனால் வந்து ரொம்ப ஹார்டாக வந்துடக்கூடாது, தொட்டு பார்த்தாலே சாஃப்டாக இருக்கும். நான் அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆக்சுவலி நான் வந்து வீட்டில் நார்மலாகவே நம்ம பண்ணுவோம் அந்த ஈவினிங் டைம்லாம் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பட்டர் முறுக்கு வந்து சின்ன சின்னதாக கட் ஆகிற அளவுக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுவோம். பட் ஆனால் வந்து இந்த மாதிரி நான் தீபாவளிக்குன்னு பலகார மாதிரி எதுவுமே ட்ரை பண்ணதில்லை, அதுவும் ரேஷன் அரிசியில் ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஃபஸ்ட் டைம்ங்கிறனால நானும் கொஞ்சம் பார்த்து பார்த்து செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா தப்பாக வந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா நான் எக்ஸ்ட்ரா மாவு கூட என்கிட்ட இல்லை, வேஸ்ட்டாக போயிடும் அதுக்காக. ஸோ அவ்வளோதான் நம்மளோட டோ வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி இருக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் இப்படி தொட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே லைட்டாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கணும், லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே உள்ளே போகணும். இதுதான் கன்சிஸ்டன்சி. ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம வந்து அது ரொம்ப முறுக்குமே கொஞ்சம் ஹார்டாக வரும். ஏன்னா நம்ம அதில் நெய் பட்டர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது நெய் பட்டர் தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மெல்லே. இதை நல்லா இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம வந்து இது முறுக்கு புளியறதுக்கு வந்து நம்ம அந்த இதை எடுத்துகிட்டு வந்துடலாம். முறுக்கு புளியறது இதில் வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ஒரு 2-3 ஹோல் இருக்குது. பட் ஆனால் அதில் வந்துட்டு முறுக்கு நல்லா பெருசாக புளிகிற மாதிரி அந்த ஹோல் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ஸ்டார் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி ஸ்டாரில் தான் அந்த முறுக்கு போட்டு பார்க்கலான்ட்டு இருக்கேன். எப்பவுமே அந்த ஸ்டாரில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி கட் பண்ணி கொஞ்சம் முறுக்கு போடுவோம். பட் இந்த டைம் நான் அதில் ஃபுல் முறுக்கு ட்ரை பண்ண போகிறேன், நானுமே ஃபஸ்ட் டைம் தான். இதில் வந்து என்னென்னா இந்த முறுக்கு புளியறதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உள்ளே வந்து இதை ஸ்டார் இன்செர்ட் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஃபுல்லாக சைடில் வந்து ஆயில் தடவிக்கோங்க. இது எல்லாருக்குமே மோஸ்ட்டாக தெரியும், பிகினர்ஸ்க்காக நான் அந்த டிப்ஸை ஆட் பண்ணிக்கிறேன். வேணாங்கிறவங்க அதை விட்டுறலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஃபுல்லாக ஆயில் தடவிட்டு இதை நம்ம அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம இன்செர்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இவ்வளோ கூட தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் இதுலேருந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு கூட நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம மேலே இருக்க அந்த ஹோலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து நம்ம புளிய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து டைரெக்டாக வந்து இப்போ பிகினர்ஸ் யாராவது புதுசாக பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ஆயிலில் வரல அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை வந்து கரண்டிக்கு பின்னாடி வந்து கொஞ்சம் நல்லா ஆயில் தடவி விட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து நீங்கள் சுற்றி கூட பண்ணலாம். இப்போ ஸ்டார்டிங் வந்து இந்த மாதிரி பாருங்கள் கட் பண்ணி வருது இல்லையா, அடுத்து கொஞ்சம் நீங்கள் கவனமாக பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கண்டினியூஸாக அது ரவுண்ட் வந்துடும். அதை நீங்கள் அப்புறம் நம்ம ஒட்ட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம முறுக்கு மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதை நம்ம தனியாக கையிலே ஷேப் பண்ண முடியும், அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ அவ்வளோதான், இந்த மாதிரி ஷேப் தான் வந்திருக்கு. ஸோ இது பர்ஃபெக்ட் ஷேப் இல்லை, பட் ஆனால் நமக்கு முறுக்குக்கு ஓகே தான் நம்ம வீட்டில் பண்ணுறது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி முறுக்கு புளியறதுக்கு முன்னாடி ஆயில் காய வச்சுருந்தேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஹீட்டில் வச்சு தான் காய வைக்கணும் ஸ்டார்டிங்கிலேருந்தே. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா போடும்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா முறுக்கு கலர் டக்குன்னு சேஞ்ச் ஆகிற நான் உள்ளே வெந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா நம்ம பிழிஞ்சு பிழிஞ்சு ஆட் பண்ணலாம். முறுக்கு வந்து நம்ம ப்ராசஸ் ஆரம்பித்ததுலேருந்து எண்ட் ஆகிற வரைக்குமே ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும். இது வந்து எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து இப்போ நம்ம எண்ணெயில் போட்டதும் பாருங்கள் நல்லா நிறைய வந்து அந்த பபுள்ஸ் வருது இல்லையா, பபுள்ஸ் வந்து நல்லா அடங்கிடுச்சு அப்படின்னாலே முறுக்கு வந்து வெந்துருச்சு நர்த்தம், அவ்வளோதான். இது வந்து ஓரளவு கம்மியாகும் போது நீங்கள் ரெண்டு பக்கமும் இப்படி திருப்பி திருப்பி போட்டிங்க அப்படின்னா சுத்தமாக அதில் வரா பபுள்ஸ் வராமையே இருக்கும். அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கும் கலர் மறைச்சு பார்த்திங்கன்னா பபுள்ஸ் எல்லாமே அடங்கி எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு பீஸா அப்படியே எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த டைமில் வந்து நம்ம முறுக்கு வெளியில் எடுத்துடலாம். அது நீங்கள் தொடும்போதுமே தெரியும் உங்களுக்கு நல்லா முறுக்கு ஹார்டாக இருக்கும். நான் அந்த கரண்டியில் நீங்கள் ஒரு தடவை மேலே தூக்கி போட்டு இப்படி எடுத்து பார்க்குறீங்க அப்படின்னா நல்லா அந்த முறுக்கு நல்லா வெந்து நல்லா ஹார்டாக இருக்கிறதுக்கான சவுண்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான் முறுக்கோட ப்ராசஸ்ஸு. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம என்ன டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் முறுக்கோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியும்.
ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் இருக்கிற மாவு வந்து பேட்ச் பேட்சாக போட்டு எடுத்துருங்க. ஒரு கிளாஸ் மாவுக்கு வந்து அந்தளவுக்கு முறுக்கு வராது. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் வந்து பிகினர்ஸ் யாராவது செஞ்சு பார்க்குறீங்க, அது உங்களுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேட்ச்மே ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் பேட்ச் பேட்சாக போட்டு எடுத்துகிட்டு நம்ம அவ்வளோதான் முறுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம ஒரு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ முறுக்கு வந்து நம்ம பட்டருக்கு பதிலாக கீ ஆட் பண்ணியிருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ஸோ நீங்களும் மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் உங்களை நாளைக்கு இன்னொரு வீட்டில் மீட் பண்ணுறேன். பாய்.